இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, என்று தாய் திருச்சபையானது குருத்து ஞாயிறு அல்லது பாடுகளின் ஞாயிறை கொண்டாடுகின்றது. இன்றைய வாசகங்கள் இயேசுவின் வாழ்க்கையில் அவர் சந்தித்த இரண்டு நிகழ்வுகளை கூறுகின்றது. அவரின் மகிமையையும் அதே மக்களால் கைவிடப்பட்ட நிகழ்வையும் அது எடுத்து காட்டுகிறது. ஓசானா, தாவீதின் மகனுக்கு ஓசானா என்று நாம் பவனியாக வந்தது போல, ஏன் அதைவிட ஒரு உணர்வு பூர்வமான பவனியாகத்தான் அன்று அந்த பவனி இருந்தது. நாமும் கடமையே என்று பாடி வந்திருப்போம், உண்மைதானே. ஆனால் அம்மக்கள் உண்மையான மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்று வந்தார்கள். அதன் வெளிப்பாடுதான் தங்களின் மேலுடைகளை கழட்டி கழுதை குட்டியின் மேல் போட்டு அல்லது சாலைகளில் விரித்து இயேசுவை அரசராக அந்த கழுதையின் மேல் அமர வைத்து அழைத்து கொண்டு வந்தார்கள். காரணம், அவர் மெசியாவாக வந்து அவர்களை விடுவிப்பார், மீட்பார் என்பதே ஆகும். ஓசானா என்று பாடினார்களே, அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவரே, எங்களை விடுவிக்க வாரும், இப்பொழுதே எங்களை விடுவிக்க வாரும், எங்களை மீட்க வாரும் என்பதனே அதன் அர்த்தமாகும். மெசியா வருவார், நாங்கள் அடிமைகளாக இருக்கின்ற இந்த அடிமை சங்கிலியை அவர் உடைப்பார், இந்த ரோமை ராஜ்யத்தை அவர் கவிழ்த்து போடுவார், ஆண்டவருடைய ஆட்சியை அவர் நிலைநாட்டுவார் என்று அந்த மக்கள் ஆர்வத்தோடு காத்து கொண்டிருந்தார்கள். எனவேதான் இயேசு மெசியாவாக எருசலேமுக்குள் நுழைகின்ற பொழுது அவரை வரவேற்று ஏராளமான மக்கள் அவரை பின்பற்றுகின்றார்கள். அந்த தேவாலயத்திலே 20-25 லட்சக்கணக்கான மக்கள் அந்த விழாவென்று கூடுவார்களாம். அவ்வாறு கூடுகின்ற அந்த நாளிலேதான் இயேசு எருசலேமை நோக்கி அந்த கழுதை குட்டியின் மீது பவனியாக வருகின்றார். அதனை பார்த்துத்தான் அத்தனை மக்களும் ஓசானா ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் வாழி என்று சொல்லி அவரை ஆர்ப்பரித்து அழைத்து வருவதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவுக்கு மட்டுமே தெரியும், இதே மக்களில் பல பேர் அந்த மக்கள் எதிர்பார்த்தது போல அவர் ரோமையரை வென்று மக்களை மீட்காததால் இவர் மெசியாவாக இருக்க முடியாது என்று நினைத்து கொண்டு இவனை சிலுவையில் அறையும் என்று மக்கள் கத்துவார்கள் என்று எதிர்பார்த்திருந்தார். அதைத்தான் நாம் இன்றைய வாசகங்களிலே பார்க்கின்றோம். எனக்கு பயனுள்ளவராக இருந்தால் வைத்துக்கொள்வோம், இல்லை என்றால் அழித்து விடுவோம் என்ற மனப்பான்மை அன்றே மக்கள் மத்தியில் இருந்ததை பார்க்கின்றோம். வழிபாட்டின் தொடக்கத்தில் இயேசு அரசராய் வருகிறார் என்ற இறை வார்த்தையோடு பவனியாக வந்த நாம் வார்த்தை வழிபாட்டில் அவரது பாடுகளை நாம் தியானிக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அதாவது உலக மக்களின் பாவத்தை போக்குவதற்காக தன்னையே அடிமையாக்கி சிலுவை சாவை ஏற்க முன்வந்தார் என்று இறை வாசகங்கள் கூறுவதை நாம் பார்க்கலாம். இன்றைய நற்செய்தியில் வருகின்ற கழுதை குட்டியை பற்றிய கதை ஒன்று அழகாக சொல்லுகின்றார்கள். இயேசுவை சுமந்து வந்த அந்த கழுதை குட்டிக்கு தலைகால் புரியவில்லையாம். காரணம், அந்த கழுதை குட்டிக்கு முன்னால் மக்கள் பாடல்கள் பாடுவதும் துணிகளை விரிப்பதும் நடனமாடுவதும் மக்கள் உற்சாகத்தோடு செல்வதையும் பார்க்கின்ற பொழுது எத்தனை வரவேற்பும் எனக்குத்தான் என்ற ஒரு மமதையிலே அது வந்து கொண்டிருக்கிறது. நான் நடந்து வரும் வழியில் மக்கள் துணிகளை விரிக்கின்றார்கள், என் முன்னால் நடனம் ஆடுகின்றார்கள், எனக்கு இவ்வளவு பெருமையை கொடுக்கின்றார்கள் என்று சொல்லி அந்த பெருமையோடு தற்பெருமையோடு தன் தாய் கழுதையை பார்த்து சொன்னதாம். அப்போது தாய் கழுதை சொன்னதாம், இந்த பெருமைகளெல்லாம் உனக்கு கொடுக்கப்பட்டதல்ல, உனக்கு கொடுக்கப்பட்டதாக நினைத்து விடாதே, உன் மீது சவாரி செய்து கொண்டு வந்தாரே அவருக்காக கொடுக்கப்பட்டது, எனவே நீ தலை கனத்தோடு ஆடாதே என்று எச்சரித்ததாம் தாய் கழுதை. குட்டி கழுதையோ, அதெல்லாம் கிடையாது, இவை அனைத்தும் எனக்கே எனக்கு என்று எருமாப்போடு சொன்னது. மீண்டும் இந்த தாய் கழுதை சொன்னது, இல்லவே இல்லை, அது உனக்கு கிடைத்தது அல்ல, உன்மீது இருந்தவருக்கே கிடைத்தது, அவர் இல்லை என்றால் உனக்கு எதுவும் கிடைத்திருக்காது என்பதை உணர்ந்துகொள் என்ற ஒரு செய்தியை அந்த தாய் கழுதை கூறியதாம். ஆனாலும் குட்டி கழுதையால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை.
ஐந்து நாட்களுக்கு பிறகு மீண்டுமாய் அந்த நகரத்திலே, எருசலேம் நகரத்திலே ஒரு பவனி ஒன்று நடைபெறுகிறது. அந்த பவனியை பார்த்ததும் எனக்காகத்தான் அவர்கள் இவ்வளவும் செய்தார்கள் என்பதை உறுதிப்படுத்தி விடுவோம் என்ற எண்ணத்தில் மீண்டுமாய் அந்த கூட்டத்திற்குள் சென்றதாம். அப்போது அந்த கழுதை குட்டியை பார்த்த படை வீரர்களும் மற்றவர்களும் அந்த கழுதை குட்டியை அடித்து விரட்டினார்கள், கல்லால் எரிந்தார்கள். அப்போதுதான் அது தன் உண்மை நிலையை உணர்ந்ததாம். ஆம் அன்பிற்குரியவர்களே, இந்த நம்மில் பலரும் இந்த கழுதை குட்டியின் மனநிலையில் தான் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். என்னால் தான் கிறிஸ்துவுக்கு பெருமை என்று சொல்லுவவர்கள் போல பெயரளவில் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, அல்லது உண்மையில் கிறிஸ்துவின் மதிப்பேடுகளை வாழ்ந்து கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்கவே இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. ஆக இந்த ஞாயிறை திருச்சபையானது மகிழ்ச்சியான குருத்து ஞாயிறாகவும் பாடுகளின் ஞாயிறாகவும் கொண்டாடுகின்றது. இந்த புனித வாரத்தில் நுழைகின்ற நாம் இயேசுவை நாம் உள்ளத்தில் வரவேற்று அவரின் பாடுகள், மரணம் மற்றும் உயிர்ப்பில் பங்கு கொள்ள வேண்டுவதற்காக நாம் வந்திருக்கின்றோம். அத்தோடு நமது மீட்பையும் எதன் மூலமாகவே, அதாவது இயேசுவின் பாடுகள், மரணம், உயிர்ப்பின் மூலமாகவே பெற்றுக்கொண்டோம் என்று திரும்பி பார்க்க வைக்கின்ற நேரமும் கூட என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதரனே, சகோதரியே, இயேசு எவ்வாறு நம்மை மீட்க இவ்வுலகிற்கு மனிதனாக வந்தாரோ அதுபோல நாமும் பிறரை மீட்கும் கருவிகளாக மாற வேண்டும் என்பதையும் உணர்த்துவதே இவ்வழிபாடு. இன்றைய முதல் வாசகமானது இறைவாக்கினர் எசாயா புத்தகத்தில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்தில் நான்கு சிறிய பகுதிகளை விவிலிய அறிஞர்கள் துன்புறும் ஊழியன் 1, 2, 3, 4 என்ற பகுதியாக பிரித்து வைத்திருக்கின்றார்கள். அதாவது அதிகாரம் 40-55 வரை இந்த நான்கு துன்புறும் ஊழியன் பகுதி வருவதை பார்க்கலாம். இன்றைய முதல் வாசகமானது மூன்றாவது பகுதியாக, மூன்றாவது துன்புறும் ஊழியன் பாடலாக நமக்கு அமைகின்றது. இவைகளில் அறிமுகமில்லாத ஒருவர் அங்கே உள்ள மக்களை விடுவிக்க, அந்த மக்களை மீட்பதற்காக பல துன்பங்களை ஏற்பதை பற்றி கூறுகின்றார். எசாயாவின் காலத்திலும் அடிமைத்தனத்தில் இருந்த மக்களை மீட்க இறைமகன் வருவார் என்று காத்திருந்தார்கள். அதனையே திருச்சபை இயேசுவையே அந்த மெசியாவாக ஏற்றுக்கொண்டு அவரின் உலக வாழ்க்கை மூலமாக நமக்கு மீட்பை கொண்டு வந்தார் என்கிறது. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடியையும் ஒப்புவித்தேன், நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை என்ற வரிகள் இயேசு தன் வாழ்வில் அனுபவித்ததை எதிரொலிப்பதைப் போல இருப்பதை நாம் காணலாம். இந்த இரண்டாவது வாசகமானது பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய மடலிலே இருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. இதில் இயேசு யார், அவர் எப்படி அந்த மக்களை பாவத்திலிருந்து மீட்டார், அதற்காக அவர் எந்த விதத்தில் பாடுபட்டார், எவ்வாறு அவர் தன் உயிரையும் கொடுத்து காப்பாற்றினார் என்று கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருக்கு அறிவித்தார்கள். அதனை ஏற்றுக்கொண்ட அறிந்த பவுலடியார் கிறிஸ்து பவுலை அழைத்தபோது இந்த மக்களின் அனுபவ பகிர்வு அவரின் அழைத்தலை ஆழப்படுத்தியது, உறுதிப்படுத்தியது. அந்த கிறிஸ்தவர்கள் பெயருக்கு கிறிஸ்தவர்களாக வாழவில்லை, மாறாக உண்மையாகவே அந்த கிறிஸ்துவை தங்கள் இதயத்திலும் உள்ளத்திலும் வாழ்க்கையிலும் சுமந்து வாழ்ந்தார்கள், உண்மையாகவே இயேசுவுக்கு சான்று பகர்ந்தார்கள் என்பதைத்தான் இந்த இரண்டாவது வாசகம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கிறோம், அது பெரிய வாசகமாக இருந்தது. இந்த பாடுகளின் செய்தி, நற்செய்தி நமக்கு சொல்லுகின்ற படிப்பினை என்ன? முதலாவதாக லூக்கா கூறுகிறார், இயேசுவே உலகத்தின் மீட்பர். அதாவது மக்களை மீட்பதற்காக பாடுகளை ஏற்று மரணத்தை சந்தித்தார். இவரது மரணம் வேதனையான மரணம் அல்ல, மாறாக வெற்றியின் மரணம், இறைத்திட்டம் முழுமை அடைந்து விட்டது என்பதற்கான மரணமாக அது அமைந்தது. அன்பிற்குரியவர்களே, இரண்டாவதாக இயேசுவின் இறப்பானது அவரோடு இருந்தவர்களில் சிலரால் காட்டிக் கொடுக்கப்பட்டும் சிலரால் மறுதளிக்கப்பட்டும்
சிலரால் கைவிடப்பட்டும் நண்பர்களைப் போல உடன் இருந்தவர்கள் கூட துன்ப வேளைகளே அவர்கள் அவரை கைவிட்டுவிட்டு ஓடிப்போனார்களே, அதனாலும் ஏற்பட்ட மரணம் என்பதை உணரலாம். மேலும் அவருக்கு பிடிக்காதவர்களால் வீண் குற்றம் சாட்டப்பட்டும் மத தலைவர்களின் பொறாமையால் எங்கே இவனை விட்டால் எங்கள் வாழ்க்கை அழிந்து விடுமோ, எங்கள் வாழ்க்கையில் வளமை குறைந்து விடுமோ என்ற ஒரு எண்ணத்தால் இவனை அழித்தால் மாத்திரமே நாங்கள் நன்றாக வாழ முடியும் என்று தங்களுடைய வாழ்க்கையை நிலைநாட்டுவதற்காக அவருக்கு கொடுக்கப்பட்ட மரணமாக அமைவதை நாம் பார்க்கலாம். மூன்றாவதாக, இயேசுவின் மன்னிப்பின் வல்லமையானது அவரது இறப்பிற்கு முன்பே வெளிப்பட்டதை அது செயலாற்றியதை நாம் பார்க்கலாம். அதனையே நற்செய்தியாளர் லூக்கா முன்வைக்கிறார். நல்ல கல்வனின் பாவத்தை கல்வாரியில் தொங்குகின்ற பொழுது மன்னித்து இன்றே நீ விண்ணகத்தில் என்னோடு இருப்பார் என்ற மன்னிப்பின் பரிசை கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். மேலும் தன்னை துன்புறுத்தியவர்களுக்காகவும் கொலை செய்ய போகின்றவர்களுக்காகவும் இயேசு தன் மன்னிப்பை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். நான்காவதாக, இயேசு தன் பணி வாழ்வை தொடங்கிய காலத்திலிருந்து கல்வாரியில் இறக்கும் வரை அவர் ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தார், ஆவியானவரால் வழி நடத்தப்பட்டிருந்தார். எனவேதான் அவரால் இத்தகைய கடினமான ஒரு காரியத்தை கூட மிக எளிதாக வேதனைக்கு மத்தியிலும் அதனை நிறைவேற்ற முடிந்தது. வானக தந்தையோடு அவர் ஜெபத்தில் இணைந்திருந்தார் என்பதையும் நம்மால் உணர முடிகிறது. அன்பிற்குரியவர்களே, ஆக இயேசு எப்போதும் தன் தந்தையிடம் இணைந்திருந்ததால் மட்டுமே அவரால் இந்த பாடுகளை எதிர்கொள்ள முடிந்தது. அப்படியானால் நாம் கடவுளோடு இணைந்திருக்கின்றோமா? கிறிஸ்தவர்கள் என்று பெயரளவில் இருக்கின்றோமா? அல்லது கிறிஸ்துவை உள்ளத்தில் சுமந்து அவரது மதிப்பீடுகளை வாழ்வாக்கி சான்று பகர்ந்து கொண்டிருக்கின்றோமா? அந்த குட்டி கழுதை தற்பெருமையோடு அலைந்தது போல நாமும் அலைகின்றோமா? என்னால் தான் கிறிஸ்துவுக்கு பெருமை, என்னால் தான் திருச்சபைக்கு பெருமை என்று தற்பெருமை புராணத்தை பாடிக்கொண்டிருக்கின்றோமா? அல்லது இவைகள் எனக்கு கொடுக்கப்பட்டதல்ல, இயேசுவை நான் சுமந்து கொண்டு இருப்பதால் இயேசுவுக்காக கொடுக்கப்பட்ட பெருமை என்பதை உணர்கின்றோமா? நம்மில் பலர் இயேசுவின் மீது நம்பிக்கை இல்லாமல், திருச்சபையின் மீது நம்பிக்கை இல்லாமல், வழிபாடுகளில் நம்பிக்கை இல்லாமல், ஏன் திருவருள் சாதனங்களை கூட வாங்காமல், இன்னும் குடும்ப பதிவேடு கூட போடாமல் கிறிஸ்தவர் என்ற பெயரோடு வாழ்கின்றவர்கள் எத்தனை பேர்? ஏதாவது தேவை என்றால் மட்டும், குறிப்பாக திருவருள் சாதனங்களை பெறுகின்ற வேளையில் மட்டுமே ஆலயத்தை நாடி வருகிறோம், குருக்களை நாடி வருகிறோம். அப்போதுதான் ஆலயத்தின் தேவையை நாம் உணர்கின்றோமே. அவ்வாறு வருகின்ற மக்கள் எத்தனை பேர்? அப்போது அருள் சாதனங்களை கொடுக்கவில்லை என்று சொன்னால் திருச்சபையையும் குருக்களையும் திட்டுகின்றவர்கள் எத்தனை பேர்? நாங்கள் பரம்பரை கிறிஸ்தவர்கள், எங்களுக்கு எல்லாம் செய்ய வேண்டும் என்று நியாயம் பேசுகின்றன. நம்மில் எத்தனை பேர் நம்முடைய கடமைகளை செய்ய தயாராக இருக்கிறோம்? எத்தனை பேர் பெயரளவில் கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு இயேசுவின் மீட்பு திட்டத்தில் பங்கெடுக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? அன்பிற்குரியவர்களே, அப்போதெல்லாம் இயேசு நம்மை பார்த்தானே அழுகிறார் என்பதை நாம் உணர்கின்றோமா? குருத்துக்களை கையில் வாங்கியதும் நம்மில் பல விதவிதமான சிலுவைகளாக செய்து அழகு பார்க்கின்றோம். அந்த சிலுவையால் தான் நமக்கு விடுதலையும் மீட்பும் கிடைத்தது என்று உணர்ந்து நாமும் பிறருக்கு வாழ்வு கொடுக்க பிறந்தவர்கள் என்பதை உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? அல்லது ஒதுங்கி வாழ்கின்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? இரட்டை வேடம் போடாமல் உண்மையாக வாழ்கின்றோமா? அல்லது ஒஸ்ஸானா என்று பாடிய வாயால் ஒழிக ஒழிக என்று கோஷம் போடும் பச்சோந்திகளாக மாறுகின்றோமா? இறைவன் நம்மை மீட்க தன்னையே பலியாக்கியது போல நாமும் பிறருக்காக பலியாகுவோம், சான்று வாழ்க்கை வாழ்வோம். அன்பிற்குரியவர்களே, பெயரளவில் மட்டுமல்ல, உண்மையில் கிறிஸ்துவை நம் உள்ளத்தில் சுமந்து சான்று பகர்கின்ற கிறிஸ்தவர்களாக வாழும் முயற்சி எடுப்போம். ஒஸ்ஸானா, எங்களை மீட்க வாரும் ஆண்டவரே. தாவீதின் மகனுக்கு ஒஸ்ஸானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் வாழி. ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமேன்.